இப்ப நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போற ராசி மேஷம் அன்பான மேஷ ராசி அன்பர்களே இதுவரை அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ பாக்ய சனியாக இடம் பெயர்கிறார் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லலாங்க இதுவரை உங்க ராசியில எட்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார் என்பது உறுதிங்க பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்த போது அதிகமான மன உளைச்சல் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு பணத்தட்டுப்பாடு உத்தியோகத்தில் நிரந்தரமில்லாத நிலை சம்பள உயர்வில் தடை போன்றவை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த நிலை மாறப்போதுன்னே சொல்லலாங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது சகல பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனிமேல் எதிலும் உங்களுக்கு வெற்றி தாங்க நீங்கள் தீட்டிய தீட்டம் எல்லாம் நிறைவேறும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அதோட பார்வை மூணு ஆறு பதினொன்றாம் இடத்தில் பதிகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை மன அமைதியின்றி இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் சொத்துக்கள் வாங்க இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும் பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வர் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகள் சரணடைவர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் செல்வதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும் சேமிப்பு உங்களுக்கு உயரும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் சனி பயிற்சியாகவே இருக்குன்னே சொல்லாங்க நம்ம பார்க்க போற ராசி ரிஷபம் இதுவரை உங்க ராசியில் ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போது எட்டாம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார் எட்டாம் இடம் என்பது அஷ்டம சனியே சொல்லலாம் என்னடா இது அஷ்டம அஷ்டமசனி வந்துருச்சேன்னு கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க ஏன்னா உங்களுக்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் இருப்பதால் எந்த ஒரு கெடுபலனையும் உங்களுக்கு தர மாட்டார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதியாக விளங்குவதால் நல்ல பலன்களை வழங்குவார் எட்டாம் இடம் என்பது பொதுவாக மறைவிடம் என்று கருதப்படுகிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி சிரமங்களை கொடுத்தாலும் ரிஷபம் துலா விருச்சிகம் கும்பம் மகரம் போன்ற ராசிக்காரர்களுக்கு யோகங்களையே வழங்குவார் சனி பகவான் சுமார் ரெண்டரை ஆண்டு காலத்திற்கு மேலாக எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குருவின் மாற்றங்களும் வருகின்றது விருச்சிகத்திற்கு குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அஷ்டமத்து சனியால் வரும் தாமதங்களும் தடைகளும் நீங்கும் அடுத்து பயிற்சியாக தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு குருவால் நல்ல பலனை வந்து சேரும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ரெண்டு அஞ்சு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதனால் தொழிலில் தடை ஏற்படும் உடல் பிரச்சனை விரைய செலவு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்ப சுமை அதிகரிக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் யாருக்கும் யோசித்து வாக்கு கொடுங்க சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அவர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வர் சனியின் பார்வை பத்தில் பதிவதால் பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சனி யோகம் தரும் கிரகம் என்பதால் முடிவில் வெற்றியே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சனி பயிற்சி சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய சனி பயிற்சியாகவே இருக்கிறது எனவே சனிக்கிழமை அனுமனை வழிபடுங்க காக்கைக்கு எல் சாதம் வைத்து வழிபடுங்க நம்ம பார்க்க போற ராசி மிதுனம் இதுவரை ஆறில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த சனிய கண்டகசனின்னு சொல்லுவாங்க சனி என்றாலே நல்லது நடக்காது என்று முடிவு கட்ட வேணாம் உங்கள் ராசிநாதனுக்கு சனி நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த சனி பயிற்சி ஓரளவு நற்பலனியை கொடுப்பார் கண்டகசனி ஆதிக்க காலத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் விரோதிகளை வளர்த்து கொள்ளாம பார்த்துக்கோங்க விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது ஏழாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது வழிபாட்டின் மூலமே வளர்ச்சியை காண முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே நேரத்தில் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் என்று அடிக்கடி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஒன்று நாலு ஒம்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதனால் உடல் ஆரோக்கியம் அறிவாற்றல் வாகன யோகம் பூர்வீக சொத்து ஆகியவற்றில் நல்ல மாற்றம் உண்டாகும் நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் புதிய வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு தொழிலில் ஏற்படும் தொல்லை அகலும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நன்மை தரும் சனி சனிப்பயிற்சியாகவே இருக்கும் நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் இதுவரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் அற்புதமான பழங்களை உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார் பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்ப போது கனவுகள் நனவாகும் தொழில் வளர்ச்சியில் தொல்லை தந்தவர்கள் விலகுவர் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அலுவலகங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்ட எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சந்தரிக்கும் சனி பகவான் மூணு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சகோதர வர்க்கத்தினருக்குள் இருந்த சச்சரவுகள் நீங்கும் உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்க ராசி சிம்மம் இதுவரை நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்திற்கு வருகிறார் அஞ்சாம் இடத்தில் சந்தரிக்கும் சனி பகவான் ரெண்டு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் எந்தெந்த இடத்தில் சனி பார்க்கிறாரோ அந்த இடங்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது சனி மூன்றாம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அதாவது கும்பராசியை பார்க்கிறார் அதன் விளைவாக எந்த தோஷங்களும் உங்களுக்கு கிடையாது இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் இருமடங்காக உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் செல்வதால் பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க ராசி கன்னி இதுவரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ நாலாம் இடத்திற்கு வருகிறார் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சில சுகக்கேடுகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் கொடுக்கத்தான் செய்வார் உங்களுக்கு நடக்க போகிற சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனி என்பது பாதி அஷ்டமத்து சனியோட பாதிப்பு இருக்கக்கூடிய இடம் அதனுடைய பார்வை பலத்தால் எண்ணற்ற மாற்றம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது புதுமுகங்களை நம்பி நீங்கள் செயல்பட வேணாம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதை விட ஆகாரத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இந்த பெயர்ச்சியின் விளைவாக விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாலாம் இடத்திற்கு சனி வரும்போது தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள பொறுமையை கடைப்பிடிச்சாதான் நீங்கள் சாதிக்க முடியும் நாலாம் இடத்தில் சனி வரும்போது ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீடு கட்டு யோகமும் உண்டு ராஜாங்க அனுகூலம் உங்களுக்கு உண்டு குருவின் ஆதிக்க காலத்தில் தொழில் வளர்ச்சி கூடும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைத்தால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் நம்ம பார்க்க போற ராசி துலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் மூன்றாம் இடத்தில் அவர் அடியெடுத்து வைக்கும்போது எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்க போகுது இயல்பான வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உள்ளத்தில் ஊக்கமும் உறுதியும் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் நீங்கள் சந்தோஷம் அடையும் அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரப்போகுதுங்க பூர்ணமாக சனி விலகும் நேரம் என்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு நாடி வரப்போகுதுன்னே சொல்லலாம் சனி மூணில் வரும்போது அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதனால் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் சகோதரர்களுக்குள் சமரசம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லாங்க

தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணம் வாங்குவீங்க கூடும் தாய் தாய்வழி ஆதரவு பெருகும் தொழில் வளர்ச்சி மேலோகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சம்பள உயர்வு வந்து சேரும் வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும்

குறிப்பாக தன்னோடு வீட்டை தானே பார்க்கிறார் இதனால் உடன்பிறப்பு வழியில் உதவிகள் கிடைக்கும் வேலை பலு அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் எதிலும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது போகிற ராசி மகரம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்களுக்கு சனி ஆரம்பமாகி விட்டது ஏழரசனி என்றவுடன் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாக விளங்குபவர் சனி பகவான் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் தனாதிபதியாக விளங்குபவர் என்பதால் பணத்தை கொடுத்து பின் விரயத்தை கொடுப்பார் சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு ஆறு ஒம்போது இடத்தை பார்க்கிறார் கூட்டாளியை நம்பி செயல்படும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டு பராமரிப்பு செலவு உங்களுக்கு கூடும் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகம் மற்றும் ஜீவனஸ்தானம் பலம் பெறும் எனவே அலுவலக பணியில் இருந்த தடைகள் நீங்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலை ஓசையும் கேட்கும் தருணம் ஏற்படும் பார்க்க போற ராசி கும்பம் இதுவரை பத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இக்காலத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் செய்ய வேண்டும் என நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கும் நேரம் இது உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரப்போகுது பதினொன்றாம் இடத்தில் பார்க்கும் சனி பகவான் ஒன்று அஞ்சு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து போகுது சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் பிள்ளைகளின் பூ புனித நீராட்டு விழா மற்றும் புதுமனை புகு விழா நடத்தி பார்ப்பீங்க சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் பிள்ளைகளின் பூ புனித நீராட்டு விழா மற்றும் புதுமனை விழா நடத்தி பார்ப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு எதிரிகள் விலகுவர் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணம் உங்களுக்கு கூட போகுது பார்க்க போற ராசி மீனம் இதுவரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் என்பது தொழிலைக் குறிப்பது சுமார் இரண்டரை ஆண்டு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு எல்லையற்ற நன்மைகளை தரப்போகிறார் பத்தில் வந்த சனி பகவான் தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வைப்பார் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அசையா சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவான் நாலு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் சனியின் பார்வை நாளில் பதிவதால் பயணங்களால் தொல்லையும் நன்மையும் உண்டாகும் சனியின் பார்வை ஏழில் பதிவதால் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்பு உருவாகும் இந்த சனிப்பயிற்சி வரவும் செலவும் சமமாக இருக்கும் சனிப்பயிற்சியாவே உங்களுக்கு இருக்குங்க ஹாய் விவர்ஸ் மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்